விடிகா திமுக அரசின் அலட்சிய நடவடிக்கையால் தமிழகத்தில் மூன்று மருத்துவக் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்தாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 71 அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, திருச்சி அரசு கேஏபி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மற்றும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய மூன்று கல்லூரிகளும் தலா 500 எம்பிபிஎஸ் இடங்களை கொண்டுள்ளன. இந்நிலையில் இந்த மூன்று மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்டவை இல்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை திரும்பப் பெற முடிவு செய்து கல்லூரி முதல்வர்களுக்கு இளங்கலை மருத்துவக் கல்லூரி வாரியம் கடிதம் அனுப்பியுள்ளது. விடியா திமுக அரசின் அலட்சிய நடவடிக்கையால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.